கொள்கை கோட்பாடு பெண்ணியம் கண்ணியம்னு பேசுற நம்ம திமுக கிட்டயும் அப்பப்ப பிஜேபி தனம் வெளிப்படும். அதுல ஒரு சாம்பிள் பாருங்க. உங்க செருப்பை கழட்டி கொடுங்க. செருப்பா இந்தா இந்தா. ஒரு அரசு விழால முதல்வருக்கு முன்னாடி மேயருக்கே இப்படி நடக்குதுன்னா அப்போ கனிமொழி மேம்க்கும் கிருத்திகாக்காக்கும் இப்படிதான் நடக்குமா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். மேயர் தானே, நம்ம ஹெட் ஃபார்ம்ல இருந்து வரலையே, அதனால இப்படி பண்றீங்களா? உபிஸ் பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் 12 வகுப்பு மாணவன் சின்னதுரையையும் அவரது தங்கையையும் சக மாணவர்கள் வீடு புகுந்து அரிவாளால் வெட்டிய சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஒரே ஊர்ல இருந்து திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில கூட சொல்ல முடியாது, நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு கொடூரம். ஒரு காக்கா குருவி உணர்வு கூட இங்க இருக்க சக மனிதனுக்கு இல்ல. ஏன் இவ்வளவு பேசுற நீ நான் உட்காந்து அத்தனை பேருமும் இவ்வளவு பேசுறல, உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஜாதி இருக்கும், ஆனா எனக்குள்ள இல்ல. ஏன்னா என் அப்பா அம்மா தெளிவா என்ன வந்துருக்கான், எனக்கு சாதின்ற சாக்கடைய மண்டில ஏத்தாம வந்துருக்கான். உனக்கு இருக்கும் உக்காந்து கேட்டு நம்பர் உங்ககிட்ட இருக்கு சாதி இல்லன்னு சொல்லு, வெளியவா அவ்வளவுதான், வெளியவா உன் பிள்ளைக்கு சொல்லி வளர்க்காது. உக்காந்து அத்தனை பேரும் கேக்குறேன், எல்லாரும் வெளியவா. அங்க இருக்கக்கூடிய பெருந்திருல வசிக்கக்கூடிய ஒரு பட்டியலின மாணவன் தான் சின்னதுரை. அந்த மாணவன் பண்ண ஒரே ஒரு தப்பு நல்லா படிச்சது. இது என்னன்னு சொல்றது, இங்க மதம் அடிக்குதா ஜாதி அடிக்குதா பணம் அடிக்குதான்னு நம்ம யோசிச்சோம்னா நம்மளுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். ஏன்னா இங்க மூணு மேஸ் ஒன்னா அடிக்குது. ஏன்னா அவன் நல்லா படிச்சதுனால அங்க இருக்கக்கூடிய சில ஆதிக்க சாதி மாணவர்கள் அவங்கதான் பெரும்பாலானவர்களா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பையனை ஆசிரியர்கள் எக்ஸாம்பிளா காட்டியிருக்காங்க. பாரு அந்த பையன் மாதிரி படிக்கணும் அப்படின்னு கண்டபடி பேசுறாங்க. என்னால அதை கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவன நமக்கு எக்ஸாம்பிளா காட்டுறதாங்கிற ஒரு வெறியில, ஒரு சாதிய வெறியில தான் ஒரு ரொம்பவே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அம்மா முன்னாடியே கண்டன் துண்டமா அந்த பையனை வெட்டிருக்காங்க. நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா, மனுஷன் உருவாக்கின ஜாதி மதம் இன மொழியெல்லாம் உடம்புல வந்து வெட்டுப்படாத இடமே இல்லை என்கின்ற அளவுக்கு அந்த சின்ன பையன் அந்த உடம்பு அந்த உடம்புல இத்தனை அருவாள் வெட்டு. இத ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா பாக்காதீங்க, சமூகத்தில் அதைத்தான் சொன்னாங்களே, சாதிதான் இந்த சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். நீங்க ஒருத்தர் தலைக்கு மேல இருக்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்களே இன்னொருத்தன் கால்கடியில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திரிவாங்க. இதை தடுக்க வந்த அவனுடைய தங்கச்சி சந்திராதேவியும் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காங்க. இதை பார்த்த அந்த பையனுடைய தாத்தா இந்த கொடூரத்தை பார்த்த அதிர்ச்சியிலேயே ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காரு. இவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம், இது ஒன்று போதுதா எல்லாரும் சேர்றதுக்கு? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இங்க பள்ளிகள்லயோ கல்லூரிகள்லயோ எந்த அளவுக்கு நம்ம சாதி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு பொது வெளியில, ஆனா சாதிங்கிறது பள்ளி மாணவர்கள் மத்தியில ரொம்பவே இறுகி போயிருக்கு. இன்னும் சொல்ல போனா சாதிய வெறி ஊட்டப்பட்டதா அவங்க வளர்க்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை இந்த சம்பவத்தின் மூலமா நமக்கு தெரிய வருது. போர் என்று வரும்போது முதலில் யார் செவ்வேறி முதலிலே களத்திலே வாய்ந்ததால் அவன் முதலியார். இவங்களை எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் ஜாதி ஆணவம். வா 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 அப்படி சொல்லக்கூடாது இல்ல. ஆமா, ஜாதி ஆணவம்னு சொல்லக்கூடாது, குடி பெருமை. இது ஆணவ கொலை, சாதி ஆணவ கொலை, சாதி ஆணவ கொலைம்பா, நான் அது குடி பெருமை கொலைம்பேன். அறிவு இருக்கா? இருக்கு, ஆனா இல்ல. நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன், ஆனா இப்படி ஒரு கேஸ் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்ல. இந்த பக்கம் ஜாதி என்பது ஒரு அழகான சொல், ஜாதி என்பது ஒரு அழகான ஒரு சொல். எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்கிறா. கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம் இருக்கிறது, இவ்வளவு வட்டங்கள் இருக்கிறது, ஆனால் அது ஒரே ஒரு வட்டம், ஜாதி என்ற ஒரு வட்டம் மட்டும் வேண்டாம் என்று ஒரு சிலர் சொல்கின்றார்கள். நம்முடைய அடையாளம் இருக்கிறது அது, இதெல்லாம் நாம் பெருமையாக பார்க்க வேண்டும். அந்த மணியை கொஞ்சம் கொடுங்க. இந்த குடிபெருமை
அப்புறம் அந்த ஆண்ட பரம்பரை பெருமை பேசுதல், பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடுதல், அப்புறம் அந்த சின்ன வயசுலேருந்தே ஜாதியை ஊட்டி 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 வளர்த்தல், ஸோ இதுதான் அதுக்கு பின்னாடி மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் துணை போனீங்கன்றதான் அந்த ஜாதிக்காரங்களை உங்கள் மக்கள் யாராவது எழுதி கொடுத்துருக்காங்களா? இந்த ஜாதிக்காரன் நாங்களாம் இவருக்கு தான், இந்த எமது மக்கள் கட்சி தலைவருக்கு வந்து நாங்கள் வந்து அடிமையாக இருக்கோம். அப்போ இந்த சிறுவர்கள் மத்தியில் சாதி வெறி, சரி சாதி தான் நமது அடையாளம் யார் சொல்லி தந்திருக்கா? அவங்க அம்மா அப்பா, அவங்களுடைய உறவுக்காரர்கள், அங்கே இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள், சாதிய அமைப்புகள், அவர்கள் ஒட்டுகின்ற சுவரொட்டிகள், அதில் வந்து மீசையை முறுக்கிறதா இருக்கட்டும், அருவாளை பிடிக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஜாதி தான் வீரமான ஜாதி, இப்படியாக எல்லா ஜாதி சங்கங்களும் தங்களுக்கு ஒரு வரலாறு இருப்பதாக ஒவ்வொரு முறையும் சொல்லி சொல்லி வளர்க்கிறாங்க. நீங்கள் சாதாரண ஆட்கள் அல்ல, சத்திரியனுடைய இலக்கணமே புஜத்தை தட்டி கொண்டு உயர்த்தி கொண்டு. சார் இவனை என்ன என்ன பண்ண சார்? செருப்ப காட்டி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கலயே பொலி போடுறோம். பெரியார் அதான் சொன்னார்ல, பட்டியல் சமூகத்தினர் தண்ணி எடுக்கிற கிணத்துல எங்களால தண்ணி எடுக்க முடியாதுன்னு மற்றவங்க நினைச்சாங்கன்னா தயவு செய்து நீங்க எல்லாம் நான் வரண்டு செத்து போங்க. தண்ணி வேணும் தாகம் அடையணும் நினைக்கிறவன் மட்டும் குடி, ஜாதி தான் பெருசு நினைக்கிறவன் நீ தண்ணியை குடிக்க வேணாம், பட்டியல் சமூகத்தினர் மட்டும் அந்த கிணத்துல தண்ணி எடுக்கட்டும் என்று சொன்னவர் தான் தந்தை பெரியார். ஒரு மனுஷன் காட்டு கத்து கத்துற கேட்க மாட்டேங்கிறீங்களா? உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார் கொண்டாலும் முடியாதா? நல்ல படிப்பா, நல்ல மார்க் வாங்கிருக்கான், நல்ல ஸ்கூலுக்கு போவான், அந்த ஊரில் வாழணும்ல சார், என் பிள்ளைகள் படிக்க வைக்கணும், ஊர் மக்களுக்கு நல்ல பண்ணுவாங்க. நான் சொல்லுதேன், நான் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் தான், ரெண்டு வீட்டில் பார்க்க வைக்கிறேன், பிள்ளைகளை வளர்த்துட்டு. அந்த பையனோட அம்மா அம்பிகா பேசுகிறாங்க, ரொம்பவே அவங்க பேசுறத கேட்கும்போதே நமக்கு கண்ணீர் வருது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சத்துணவு பணியாளராக வேலை பார்த்து 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி தான் என் பிள்ளையை வளர்க்குறேன், இப்படிப்பட்ட பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளை என்ன தப்பு பண்ணா, நல்லா படித்தான், அது பெரிய தப்பா அப்படின்னு அவங்க சொல்ற கேள்விக்கு, அந்த கேள்விக்கு நம்மள்ட்ட எந்த பதிலும் இல்லை. அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதியா? அவங்க தூக்குல ஏத்தனையா, தூக்குல ஏத்தணும். அப்போ இதுக்கு யார் முக்கியமான காரணம்? அவங்க பெற்றோர்கள் தான். இனி எதிர்காலங்களில் இந்த மாதிரியான கிரைம்ல ஈடுபட்ட அவனுடைய கார்டியனும் அப்பா அம்மா சேர்த்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ற அளவுக்கு சட்டத்துல சிஸ்டம் கொண்டு வரணும். அதுக்கு என்னையா சார் அடிக்கிறீங்க? நீ ஒழுங்கா வளர்த்திருந்தீனா அவனுக்கு ஏன்னா இந்த கேடு கட்ட புத்தி எல்லாம் வரப்போது? எனக்கு என்ன கவலைனா, இங்கிலீஷ் ஊடகங்கள் ஸ்டேட் நியூஸாக பதிவு செய்திருக்கின்றன, தமிழ் ஊடகங்கள் இது கண்டுக்காம இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நான் வந்து இது கேவலமா பாக்குறேன். ஆதிசேஷன் மாதிரி ஆளுங்க மாமா வேலை பாக்குறாங்க. நீங்க மாமா வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டாரு இவரு. நம்ம சமுதாயத்தை பார்க்கணும், நம்ம சமுதாயம் பிரையாரிட்டி. அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லணும், இந்த சமுதாயம் வந்து சிறந்தது, நாம வளர்ந்த இடம் பெருமையானது, நாம ஒரு முக்கியமான பரம்பரையில வந்திருக்கிறோம், நமக்கு ஒரு கௌரவம் இருக்குது அப்படின்னு அங்கிருந்து சொல்லி கொடுக்கணும். கழுதைக்கு பேர் கவுசி. ஸ்டார்ட் பண்ணு. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.